எல்லாருக்குமே வணக்கம்ப்பா, நான் உங்க என்டர்டைனர் கேமர். இனி இந்த வீடியோல என்னெல்லாம் பார்க்க கூட அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு அல்ட்ரா லெஜண்ட் ப்ரோ பிளேயர் விசஸ் என்டர்டைனர் ரெண்டு பேருக்கு நடந்த ஒரு 1-1 மேட்ச் தான். இந்த மேட்ச் வந்து ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணுங்க அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். முக்கியமாக ரெண்டு விஷயம் நான் இந்த சொல்லணும். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு க்ளோவல் வந்து அந்த அளவுக்கு போட தெரியாது, அதே மாதிரி தான் ஹெட்செட்டும் எனக்கு அந்த அளவுக்கு அடிக்க தெரியாது. ஆப்போனண்ட்ல இருக்கிற பிளேயர் வந்து நல்லா வந்து ஹெட்செட் அடிப்பான், அவனை எப்படி பீட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இதை வந்து மேட்சோட கான்செப்ட். ஓகேவா, ஓடிடுவேன், அடிக்கலாம் ட்ரை பண்ணேன், ஆனால் அவன் நினச்சிட்டான். இந்த இடத்துல வந்து எங்கிட்ட க்ளோவாலே கிடையாது, அவன்கிட்ட க்ளோவால் குட்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவன் எதோ தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்லேருந்து எடுத்து போட்டான். அந்த க்ளோவால் எடுத்துட்டு அந்த பக்கமாக போயிடுவேன். ஓகேவா, போயிட்டு அவனை க்ளோவல் போட்டு கிட்ட போயிட்டு அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்கிட்ட போட்டு போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரியும் அவன்கிட்ட க்ளோவாலே இல்லைன்னு. என்னடா ஒரே இடத்துல நிற்கிறானு பார்த்தா க்ளோவால் இல்லைன்னு சொல்லிட்டான். நம்ம போயிட்டு அடிப்போமேன்னு அடித்தேன், ஆனால் வந்து உட்பகல் அடிச்சா அடிச்சிட்டான். ரெண்டு மேட்ச் தோத்தோம். இது வந்து 3வது ஆடப்பட்ட ஒரு மேட்ச். இந்த மேட்ச்ல வந்து க்ளோவலை வந்து கிட்டே போட்டு க்ளோவல் கிட்டே அப்படி கவர் ஆகி நின்றுட்டு இருந்தேன். அவன் வந்து ஃப்ரெண்ட்ல வந்து ஏறி வந்துட்டு இருந்தான். சரி, அவன் கிட்ட வரட்டும் அடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு க்ளோவல் போட்டு அப்படி இப்படி ஓடிட்டு இருந்தேன். அவனும் அந்த போல சுற்றி சுற்றி ஓடிட்டு இருந்தான். எப்படியாவது இந்த மாதிரி ஜெயிச்சிடணுண்டா அப்படி சொல்லிட்டு நானும் ஓடிட்டு இருந்தேன். க்ளோவல் போட்டு கவர் ஆகிட்டான், நானும் க்ளோவல் போட்டு இங்கே நின்னேன். இந்த பக்கம் தான் வந்து அவனும் சொல்லிட்டு இங்கே வந்து நின்ட்டேன். ஓடி வருவான், ட்ராக் பண்ணுவேன், சரியான ஹெட்ஷாட். ஓகேவா, ஃபர்ஸ்ட் அவன் நம்ம ஜெயிச்சாச்சு. இப்போது இந்த இடம் வந்து என்ன இடம்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட் சொல்லுங்கள் பார்க்குறவங்க. ஓகேவா, இந்த ரவுண்டில் வந்து க்ளோவல் போட்டு கிட்ட போயிட்டுருப்பேன், அவன் வந்து உட்பகர் வச்சுருப்பான், ரெசிட்டிக்கில் அடிப்பேன், ஆனால் ஹெட்ஷாட் விடல, அவனுக்கு விழுந்துடுச்சு ஹெட்ஷாட். அந்த மேட்சை வந்து ஜெயிச்சிட்டான். இங்கே தனியாக சுட்டுருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஃபேக்ட்ரி, சாரி இந்த இடம் வந்து ஃபேக்ட்ரி. அவன் வந்து அங்கேருந்து ஓடி ஓடி வந்துட்டு இருந்தான். இந்த இடத்துல க்ளோவல் சுற்றி போட்டு எனக்கு க்ளோவல் போட தெரியாது இல்லையா, அதனால் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன். அவன் வந்தவுடனே க்ளோவல் போட்டான், சரி ஓகே போட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் க்ளோவல் போட்டு அப்படியே ஏறி போயிட்டு இருந்தேன். அவன் வெளியே வந்தாலும் ஹெட்செட் அடின்னு சொல்லி நினைச்சிருந்தான். க்ளோவல் போட்டு இப்படி ஓடி போயிடுவேன், ஒரு பாட்டு க்ளோவல் போடுவான், ஆனால் க்ளோவலே கிடையாது. எனக்கு மட்டும் ஏன் தெரியல, இதே ப்ரோ பிளேயர்லாம் போட்டாங்க டப்பு டப்புன்னு க்ளோவல் வருது, என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆ ஓகேவா, ஓடி வந்து கன்னை எடுத்துக்கிட்டு வந்து ட்ரை பண்ணேன், ஹெட்ஷாட் பண்ணிடுச்சு. இது வந்து அவனே நினச்சிருக்க மாட்டான் அந்த மாதிரி ஹெட்ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து க்ளோவல் போட்டு நான் அவனை வந்து கூப்பிட்டுருந்தேன், இந்த இடத்துல தான் இருக்குண்டா வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தேன். அவன் இதை வந்துட்டேன் அப்படின்னு சொன்னான். சரி அவன் வரட்டுன அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சுட்டு சுட்டு காமிச்சிட்டு இருந்தேன். க்ளோவல் போட்டான் ஒன் டைம் நினைக்கிறேன். ஓகே நம்ம பின்னாடி போகணும்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து க்ளோவல்லாம் போட்டேன், போட்டு கண்ணை தூக்கி ஏறி அடித்தேன். தந்துச்சு அவனை நம்மளை லைட்டாக டேமேஜ் பண்ணிட்டான். ஏறி அடிச்சிருவோம்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் வந்து மெடிக்கல் போட்டுருந்தான். சரி வெயிட் பண்ணுவோம் சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவன் வந்தானா அடிச்சிருவோன்னு சொல்லிட்டு போவேன், ஆனால் அவன் க்ளோவல் போட்டு க்ளோவல் போட்டுனே இருப்பான், என்னடா பண்ணுறான்னு தெரியல. க்ளோவல் போட்டு 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 பார்த்தா அந்த பக்கம் போட்டு படிக்கட்டு வழியாக போயிட்டுருக்கான். நான் மேலே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு வர சொன்னான். நானும் க்ளோவல் போட்டு அப்படியே மேலே மேலே போனேன். எனக்கு கீழே அடிக்க தெரியாது, அது வேறு விஷயம். மேலே போட்டு எப்படி அடிக்கன்னு தெரியல. மேலே போய் க்ளோவல் போட்டு நின்றுட்டுருக்கான், கண்ணை தூக்கிட்டு அடித்தேன். அவன் மேலே படவே இல்லை. இந்த வாட்டி ஒரு புல்லட் மட்டும் பட்டுடுச்சு. அவன் எப்படி தான் அடிக்கிறான் தெரியல, க்ளோவல் பக்கம் இந்த பக்கம் வந்துட்டாலும் அடி விடுது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு மெடிக்கல் போய் போடுவோமேனு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காந்து மெடிக்கல் போட்டிருந்தேன். வந்து பின்னாடி வந்து அடிச்சிட்டான், கேட்டதுக்கு தெரியாமல் அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல அவன் லாங்கில் இருந்தான், படாதுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன், ஆனால் போட்டுருச்சு ஹெட்செட் வந்துருச்சு. இந்த இடத்துல க்ளோவல் போட்டு அவன் போட்டான், சாரி நான் தான் போட தெரியாதுல்ல, அதனால சொல்லிட்டு கண்ணுக்கு ஓடிட்டு இருந்தேன். ஓகே இப்போ க்ளோவல் போட்டு அது அங்கேயே நின்றுட்டேன். அவன் என்கிட்ட வந்து அப்படி சுற்றி ஓடிட்டுருக்கான், க்ளோவல் போட்டு கண்டிப்பாக ஓடிட்டு இருந்தேன். இருந்தாலும் அவன் என்னை விடுற மாதிரியும் தெரியல, சுற்றி சுற்றி என்னை வெட்டி வெட்டி வந்து இருந்தான். நானும் குத்து மதிப்பாக க்ளோவல் போட்டு அப்படி இப்படி ஓடிட்டு இருந்தேன். அவன் இந்த வாட்டி ஷார்ட் கன் வச்சுருப்பான்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. நானும் வந்து ஓடி போட்டு டேமேஜ் பண்ணேன், அதுக்குலாம் வந்து சுற்றி க்ளோவல் போட்டு கவர் ஆகிட்டு ஹீல் பண்ணிட்டு இருந்தான். நான் வந்து தனியாக போட்டு ஹீல் பண்ணுமேன்னு சொல்லிட்டு
சுற்றி நோவல் போடுத்துறியாங்க உங்க எல்லாருமே தெரியும். அதனால வந்து சோலோவா நின்று அப்படியே வந்து மெழுகி போட்டுருந்தேன். ஓடி வந்தவன் என்னை அடிச்சிட்டான். அடிச்சுட்டு வந்து இந்த வாட்டியும் தெரியாமல் அடித்து விட்டு நின்று சொன்னான். சரி ஓகே அப்படின்னு சொன்னேன். மெடிக்கல் வேணாம்னா மெடிக்கெட் வந்து போட்டு போயிட்டான். சரி ஓகே அந்த மெடிக்கெட்டை எடுத்துட்டு அப்படியே மேலே போயிட்டு க்ளோவல் போட்டேன். போட்டு அடிக்கலாம் ட்ரை பண்ணுவேன், ஆனால் அடிக்க முடியல. அவன் வந்து அடிச்சிட்டான். இப்போ ட்ரை பண்ணுவேன், ஒரு பிள்ளைக்கு மட்டும் போடுவோம். சரி டப்புன்னு என்ன பண்ணுவேன், கீழே போயிடுவேன். கீழே போயிட்டு அவன் இப்படி தான் வந்தால் அடிக்கலாமேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவேன். ஹெட் செட் வந்தேன். இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டேன். இந்த மேட்சில் வந்து அவங்க அங்கேருந்து க்ளோவல் போட்டு வந்துட்டுருப்பான். நானும் இங்கே க்ளோவல் போட்டு அப்படி கவர் ஆகி நின்ட்டேன். அப்படியே க்ளோவல் போட்டு மூவ் ஆகிட்டே இருந்தான். நானும் வந்து ஹெட் ஷாட் அடிக்கலாம் ட்ரை பண்ணேன். இது வந்து தெரியாமல் அடிக்கப்பட்ட ஹெட் ஷாட். அவன் வருவான்னு எனக்கு தெரியாது. லைட்டாக ட்ராக் பண்ணேன், ஹெட் ஷாட் வந்துடுச்சு. இந்த இடம் என்ன இடம் சரியாக தெரில, உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கள். எனக்கு முக்கியமான விஷயம் இன்னொன்று ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அது வந்து எனக்கு இங்கிலீஷ் வந்து அந்தளவுக்கு தெரியாதுப்பா, அதனால தான் எனக்கு இடத்தோட பேர்லாம் தெரியாது. உங்களுக்கு என்ன கமெண்ட் தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் இது என்ன இடம் அப்படி. ஓகேவா, இந்த இடத்துல வந்துட்டால் நம்ம வந்து ஷார்ட் கன்னை கிட்ட போய் ட்ராக் பண்ணுவோமேனு ஒரு ட்ராக் பண்ண ஹெட் ஷாட் வந்துருச்சு. 5 ரவுண்ட் ஜெயிச்சாச்சு. இது வந்து 6வது ரவுண்டு. 6வது ரவுண்டு க்ளோவல் போட்டு அவனும் வந்துட்டான், நானும் வந்துட்டேன். அடிச்சிருவோமேனு சொல்லி நானும் சுற்றி சுற்றி ஓடிட்டு வந்தேன். அவனை கிட்ட கிட்ட வந்துட்டு இருந்தான். என்ன அவன் ஜெயிக்க விடுவான்னு சொல்லிட்டு அவன் ட்ரை பண்ணான். நானும் முடிஞ்ச அளவுக்கு ஜெயிப்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இங்கே தான் நின்றுட்டுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அடிக்கலாம்னு பார்த்தா அவன் ஆளே காணும். எங்களா போயிட்டான் அப்படின்னு சொல்லி பார்த்தா ரோட்டில் ஒரு க்ளோவால் இருந்துச்சு. ஓகே அங்கே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அடிக்கலாம் ட்ரை பண்ணேன். ஆனால் புல்லட் படல, இங்கே அடிப்பேன் அப்பயும் படல. டப்புன்னு க்ளோவால் போட்டு முன்னாடி ஓடி போய் கவர் ஆகிட்டு இந்த பக்கமாக ஓடி வந்துட்டேன். அவன் அந்த பக்கமாக தேடிட்டு அந்த பக்கமாக வந்துட்டான். டப்புனு க்ளோவால் போட்டு ஓடி வந்து அடிப்பேன், ஒரு புல்லட் போடுவோம். டப்புன்னு இந்த பக்கமாக ஓடிடுவேன், போட்டு அவன் க்ளோவல் போட்டுருவான். இங்கே போட்டு கவர் ஆகி நின்ட்டேன். ஓகேவா, அவன் என்ன பண்ணுவான்னா இங்கே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பான். ஆனால் இங்கே இல்லை, அவன் எங்கே போனானே தெரியல. அப்படியே சுற்றி சுற்றி தேடிட்டு இருந்தேன். க்ளோவல் போட்டு அந்த வழியை வருவான். லைட்டாக ட்ராக் பண்ணேன், ஹெட் ஷாட் விழுந்துச்சு. இது வந்து லாஸ்ட்டு ரவுண்டு. இந்த ரவுண்டில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து போயான அந்த ஃப்ரீ ஃபயர்லேருந்து ஒன்று ஒரு பட்டம் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அது என்னன்னு தெரியாது. ஓகேவா, இதை தருவாங்க. இந்த இடத்துல ரெசிடிகள் அடிப்பேன், 30 போவோம். ஆனால் அவன் அடித்தா மட்டும் ஹெட் ஷாட்டாக விழும். ஓகே, ஷார்ட் கன் கிட்ட வந்துட்டு அவன் ஷார்ட் கன் எடுக்கலாம் நினைக்கிறேன். அடிப்பா, ஆனால் டே ஹெட் ஷாட் விழுந்துச்சு என்னடா ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஃப்ரீ ஃபயர் விளையாடுறவங்க எல்லாருக்குமே தெரியும். ஃப்ரீ ஃபயராக இல்லை பக் ஃபயரானு. ஓகேவா, கவர் ஆகி நின்ட்டு அவனோட மெடிக்கல் போட்டிருக்கான். அடிச்சிருவோமேனு அடிக்கலான்னு பார்த்துட்ருக்கேன். பண்ணானா அடிக்கணும். இது வந்து ஒரு வேகத்தில் அடிச்சதுனால 2 புள்ளிட்ட சேர்த்து அனுப்பிட்டேன். இருந்தாலும் வின் பண்ணது நம்ம தான்.